الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين أنبلا الله سخوذر سخوذر السيرة النبوية إن نبي صلى الله عليه وسلم وحولي سيرة ورلاتين دوهو ترجي تردشيه نام படித்துக் கொண்டு வருகிறோம் அலகமது இல்லா அந்த தொடரிலே களத்தில் உள்ள நிகழ்வுகள் பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் சென்ற வகுப்புகளிலே பதில் நிக யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னால் காணப்பட்ட பல்வேறு நிகழ்வுகளை குறிப்பிட்டு அதனால் கிடைக்கிற சில படிப்பினைகளையும் நாம் அவதானித்திருந்தோம் அதன் தொடரிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு ரமலான் மாதம் பதினேழாவது நாள் வெள்ளிக்கிழமை ஹிஜ்ரி இரண்டாம் வருடம் ரமலான் மாதம் பதினேழாம் நாள் வெள்ளிக்கிழமை தினத்திலேதான் பதிர்களத்திலே போராட்டம் ஆரம்பமாகியது இந்த நேரத்தில்

யா அல்லா இதோ குறைசிகள் பெருமையோடும் ஆணவத்தோடும் வந்திருக்கிறார்கள் உன்னுடைய உன்னை பகைத்து கொண்டு உன்னுடைய தூதரை பொய்ப்பித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் யா அல்லா எனக்கு நீ அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றி எனக்கு உதவி செய் யா இப்போதே இவர்கள் இவர்களை நீ அழித்து விடு என்று அல்லாஹுடத்திலே துவா செய்து கொண்டுதான் யுத்த களத்திலே இறங்குகிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம் இருக்கிறது ஏற்கெனவேயும் நாம் சுட்டிக்காட்டிய விஷயம் காரண காரியங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அதற்கு தேவையான முன்னேற்பாடுகள் எல்லாவற்றையும் நாம் செய்வது நம்முடைய கடமையாகும் அப்படி ஏற்பாடு செய்கிற போதும் அல்லாஹும் மீது தவக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் துவா கேட்க வேண்டும் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்த பிறகும் அல்லாஹுடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் நாடினால்தான் எதுவுமே நடக்கும் நூறு வீத ஏற்பாடு செய்து விட்டோம் அது ஒரு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடாக இருக்கலாம் ஒரு வகுப்புக்கான ஏற்பாடாக இருக்கலாம் அல்லது ஒரு திருமணத்திற்கான ஏற்பாடாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் அனைத்தையும் அல்லாஹின் மீது தவக்குள் வைத்தவர்களாக செய்து முடித்துவிட்டு மீண்டும் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து முடிய நீ உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடத்தில் கேட்பது நபி வழியாக இருக்கிறது அது முக்கியமான ஒன்றாகவும் இருக்கிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் புரிந்து கொள்ளலாம் பொதுவாக ஆரம்ப காலங்களிலே யுத்தம் என்று வருகிற போது இப்போதுள்ள நவீன ஆயுதங்கள் எதுவும் அவர்களிடம் இருக்கவில்லை அம்பு வாழ் மிஞ்சனீக் என்று சொல்லக்கூடிய நெருப்பு பந்தம் கேடயம் இவ்வாறான ஆயுதங்களை வைத்துத்தான் அவர்கள் யுத்தங்களிலே ஈடுபடுவார்கள் யுத்தங்களில் ஈடுபுத்தங்களிலே ஈடுபடுகிற போது இரு தரப்பும் அணி அணியாக நிற்பார்கள் அதிலே முதலில் சிலர் களத்திற்கு வருவார்கள் அவர்களோடு எதிர்த்து போராட மறுதரப்பிலிருந்து அதே எண்ணிக்கையிலானவர்கள் வெளியாகுவார்கள் அந்த அடிப்படையில் குரேசியர்களிலிருந்து பதிர்களத்திலே மூன்று பேர் முன்னால் வந்தார்கள் ஒருவர் உத்துபத் பினு ரபியா இரண்டாவது நபர் அவருடைய சகோதரர் ஷைபா உத்துபாவினுடைய சகோதரர் ஷைபா மூன்றாவது வலி திபு அஜ்பா இந்த மூன்று பேரும் குறைசியர்களுடைய தரப்பிலிருந்து களத்தில் ஆயுதத்தோடு முன்னால் வந்து நிற்கிறார்கள் அவர்களை எதிர்கொள்வதற்காக மூன்று அன்சாரி சஹாபாக்கள் களமுறங்கினார்கள் அவர்கள் அவுஃப் ரவி அல்லாஹூ அன்பு முலியுல்ல இரண்டு பேரும் ஹாரிஸ் என்பவருடைய பிள்ளைகள் ஹாரிஸ் முவ்விபின் ஹாரிஸ் அவர்கள் இரண்டு சகோதரர்கள் வந்ததனால் இங்கிருந்து இரண்டு சகோதரர்கள் களமிறங்குகிறார்கள் மூன்றாவதாக அப்துல்லாஹிப்னு ரவாஹா ரதி அல்லாஹு அன்பு இந்த மூன்று பேரும் களமிறங்குகிறார்கள் அப்போது குறைஷியர்கள் அந்த மூன்று பேரும் சொல்லுகிறார்கள் முஹாஜிர்களிலிருந்து எங்களுடைய சொந்தக்காரர்கள் தான் களம் இறங்க வேண்டும் நாங்கள் அவர்களோடு தான் போராட விரும்புகிறோம் அந்த அசத்தியத்தில் இருந்து கொண்டு சத்தியவாதிகளின் மீது இருக்கிற அந்த காழ்ப்புணர்வையும் வெறியையும் இங்கே நாம் அவதானிக்கலாம் மூன்று பேர் களமிறங்கியிருக்கிறார்கள் அவர்களை எதிர்கொள்ள முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து மூன்று பேர் இறங்கியிருக்கிறார்கள் ஆனால் முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து இறங்கிய மூன்று பேரும் அன்சார்கள் மதீனாவை சேர்ந்தவர்கள் ஆனால் குறைசி சொல் குறைசியர்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று முஸ்லிம்கள் வர வேண்டும் என்று சொன்னபோது பின்வாங்கவில்லை சஹாபாக்கள் உடனடியாக ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒபைதா இபுனுல் ஹாரிஸ் ரதிலானோர்களையும் ஹம்சா ரது அல்லாஹனோர்களையும் களமுறங்குமாறு சொன்னார்கள் ஹம்சா ரயாஹோர்கள் ஒத்துபாவை பார்த்துக் கொண்டார்கள் அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் உபைத திமுல் ஹாரிஸ் ஸானோர்கள் வலிதை பார்த்து கொண்டார்கள் அலிரொதையல்லானோர்கள் ஷைபாவை பார்த்துக் கொண்டார்கள் மூன்று பேருக்கும் மூன்று பேர் இந்த நேரத்தில் அல்லாஹுடைய உதவி கொண்டு அலிரியல்லானோர்களும் ஹம்சாரு அல்லாஹூ அன்பு அவர்களும் ஷெய்பாவையும் ஒத்துபாவையும் கொலை செய்து விட்டார்கள் யுத்தம் ஆரம்பித்தது அலுலியல்லான்வர்கள் பொறுப்படுத்த ஷெய்பாவையும் ஹம்சா ரதியாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்படுத்த ருத்துபாவையும் அவர்கள் கொலை செய்து விட்டார்கள் மூன்றாவதாக வலீது இருக்கிறான் இந்த வலீதை கொலை செய்வதற்காக உபைதாவுக்கு உபயதா ரதியாஹு அன்ஹூ அவர்களுக்கு அலி ஹம்சா ரதி அன்ஹுமா இரண்டு பேரும் உதவி செய்தார்கள் அவர்களும் உபைதாவை காயப்படுத்தி கடுமையாக தாக்கினார்கள் இந்த நிகழ்வு பத்திரின் ஆரம்ப நிகழ்வாக பத்ரி யுத்தத்தின் ஆரம்ப போராட்டம் இதுதான் இதை நீங்கள் மனதிலே ஒரு சரியான முறையிலே பதிவு செய்து கொண்டால் அந்த யுத்தம் எவ்வாறு ஆரம்பித்தது என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் இப்போ யுத்தம் என்பது மறைந்திருந்து ஒளிந்திருந்து தாக்குகிற ஒரு நடைமுறை அப்போது இருக்கவில்லை களத்தில் வருவார்கள் இரண்டு அணிகளாக நிற்பார்கள் இரண்டு அணிந்தால் முஸ்லிம்களுடைய அணியில் ஒவ்வொரு சப் சஃப் ஆக வரிசை வரிசையாக அல்லாஹுடைய தூதர் அவர்களை நிறுத்துவார்கள் அதே போல அஹ் எதிர்த்தரப்பில் உள்ளவர்களும் அவர்களுடைய போராளிகளை அணி அணியாக நிறுத்துவார்கள் அதற்கு பிறகு இரண்டு தரப்பிலிருந்தும் குறிப்பிட்ட எண்ணிக்கையினர் வந்து களமுறங்குவார்கள் அதற்கு பிறகு அந்த யுத்தம் பரபரப்பாக ஆரம்பமாகும் பதிர ஆரம்பமான முறை இதுதான் முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து சாரி குரைஷ் தரப்பிலிருந்து மூன்று பேர் அதுவும் முக்கியமான தலைவர்கள் உத்துபா ஷைபா வலித் என்று சொல்லக்கூடிய மூன்று முக்கிய தலைவர்கள் களமிறங்குகிறார்கள் அவர்களை எதிர்கொள்ள மூன்று அன்சாரி சஹாபாக்கள் இறங்கிய போது அவர்கள் இல்லை எங்களுடைய குரைஷு முஸ்லிம்கள் தான் எங்களுக்கு தேவை என்று சொன்ன போது அலி ஹம்சா அதே போல உபைதா ரதையுல்லாஹு அன்பும் போன்றவர்கள் களமிறங்கி எதிரிகள் மூன்று பேரையும் அவர்கள் வீழ்த்துகிறார்கள் இந்த ஆறு பேர் தொடர்பாகவும் ஒரு குர்வான் வசனமும் இறங்கியதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த குர்வான் வசனம் சூரத்துல் ஹஜ்ஜினுடைய பத்தொன்பதாவது வசனமாகும் சூரத்துல் ஹஜ்ஜினுடைய பத்தொன்பதாவது வசனமாகும் இந்த வசனத்தை இந்த ஆறு பேர் தொடர்பாகவும் அல்லாஹு சாலா இறக்கி வைத்தான் என்பது வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடக்கூடிய தகவலாகும் அதே போல ஆஹ் ஒரு தகவல் இருக்கிறது அதாவது ரசல்லா அலுல்லம் அவர்கள் அலிரலானோர்களை பார்த்து அந்த யுத்த கல யுத்தம் ஆரம்பித்து விட்டது அந்த நேரத்தில் அலிரலானோர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் அலியே உன்னுடைய கையால் ஒரு பிடி மணலை எடுத்து ஒரு பிடி மண் எடுத்து அந்த குறைசியர்களுடைய முகங்களிலே நீ வீசி என்று சொன்னார் அப்போது அலுலையுல்லானோர்கள் அந்த மணல் ஒரு பிடி எடுத்து வீசுகிறார்கள் அது அவர்கள் அங்கிருந்த அனைவருடைய கண்களிலும் போய் விழுந்தது என்று வரலாறு கூறுகிறது இது தொடர்பாக சூரத்துல் அன்பாலினுடைய பதினேழாவது வசனம் இறங்கியது சூரத்துல் அன்பாலின் பதினேழாவது வசனம் இறங்கியது அதிலே எல்லா சொல்லுகிறான் ரொமைத்த இது ரொமைத்தின் நல்லா ரமா நபியே நீ எறிந்த போது நீ எறியவில்லை நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹான் எரிந்தான் அப்புறம் ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் ஆஹ் அவர்கள் மூலம் மண்ணை எடுத்து எறிகிறார்கள் அந்த மண் எறிந்தது நபியாக இருந்தாலும் யதார்த்தத்திலே ஆனால் அல்லாஹுல்ல தான் தான் அதை எறிந்தேன் என்று இங்கே குறிப்பிடுவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஆனால் சிலர் இந்த குருவான் வசனத்தை வைத்து நபி சொல்லா அலி இஸ்லம் அவர்கள்தான் அல்லாஹ் நபி சொல்லா அலி இஸ்லம் அவர்கள்தான் அல்லாஹ் என்று வாதிடுகிற ஒரு வழிகட்ட கூட்டம் இருக்கிறார்கள் இந்த கொள்கை வஹ்தத்துல் உஜூத் என்று சொல்லப்படும் அல்லது அல் ஹுலூல் வல் இத்திஹாத் என்று சொல்லப்படும் இது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய தெளிவான ஒரு பிழையான கொள்கையாகும் அல்லாஹ் தான் ரசூலுல்லா ரசூலுல்லா தான் அல்லாஹ் அல்லது ரசூல் சுல்லா அலி அவர்களுடைய வடிவத்தில் அல்லா வந்தான் என்கிற இந்த கருத்து உஜூத் அல்லது அல் ஹுலூல் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கை அக்கீதாவில் தோன்றிய மிக ஆபத்தான வழிகட்ட ஒரு கொள்கையாகவும் அல்லா பாதுகாக்க வேண்டும் இப்ப யுத்தம் பரபரப்பாக ஆரம்பித்து விட்டது அந்த நேரத்தில் அல்லாஹல்ல ஆஹ் சஹாபாக்களிடம் முஸ்லிம்களிடம் காணப்பட்ட அந்த ஈமானிய உறுதியை அவர்கள் எதிரிகளோடு மிக ஸ்ட்ராங்காக நின்று போராடுகிற அந்த காட்சியை அஹ் அல்லாஹு தால அவதானித்து அதே நேரத்தில் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய துவாவை கபூல் செய்து மலக்குகளை அல்லாஹு தால அங்கே அனுப்பி வைத்தார் களத்தில் மலக்குகளை தால அனுப்பி முஸ்லிம்களை உதவி செய்தார் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருந்தோம் அஹ் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை முன்னூற்றி சொச்சம் என்றும் எதிரிகள் ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் என்றும் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருந்தோம் அந்த அடிப்படையில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை மிக சிறுபான்மையாக இருந்தது இருந்தாலும் அல்லாஹு சாலா மலக்குகளை அனுப்பி முஸ்லிம்களுக்கு உதவி செய்தார் இது தொடர்பாக அல் குர்ஆனில் சில வசனங்களும் அருளப்பட்டன உதாரணமாக சூரத்து ஆலு இம்ரானுடைய நூற்றி இருபத்தி மூன்று முதல் நூற்றி இருபத்தி ஆறு வரை உள்ள வசனங்கள் பலவீனமானவர்களாக இருந்தபோது பதிர்களத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் என்கிற வசனமும் அதே போல சூரத்துல் அன்பாலினுடைய ஒன்பது தொடக்கம் பதினொன்று வரை உள்ள வசனங்கள் நீங்கள் உங்களுடைய ரப்பிடம் உதவி கோரியதை நினைவுபடுத்தி பாருங்கள் அல்லாஹ் உங்களுடைய அழைப்பை பிரார்த்தனையை கபூல் செய்து உங்களுக்கு ஆயிரம் மலக்குகளை கொண்டு உதவி செய்தான் என்று வருகிற அந்த வசனமும் அதே போல சூரத்துல் அன்பாலினுடைய பனிரெண்டாவது வசனம் இது யூஹி ரப்பு கைலல் மலா அன்னி அந்நிமாக்கும் அல்லாஹ் மலக்குகளுக்கு வகை அறிவித்தான் நான் உங்களோடு இருக்கிறேன் ஆ மனு ஈமான் கொண்டவர்களை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள் நிராகரிப்பாளர்களுடைய உள்ளங்களில் நான் பயத்தை போடுவேன் என்ற இந்த மூன்று வசனங்களும் அல்லாஹ் மலக்குகளை கொண்டு முஸ்லிம்களுக்கு உதவி செய்தான் என்பதற்கான தெளிவான ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல பல்வேறு ஹதீஸ்களும் அல்லாஹு மலக்குகளை கொண்டு முஸ்லிம்களுக்கு பதிலே உதவி செய்ததை குறிப்பிடுகின்றன குறிப்பிடுகின்றது உதாரணமாக ஒரு முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் ஒரு முஸ்லிம் ஒரு சஹாபி போராடி கொண்டிருக்கிறார் ஒரு போராடி கொண்டு ஒரு முஷ்ரிக்கை அவர் தனக்கு முன்னால் எதிர்கொள்கிறார் அப்போது ஒரு சாட்டை னால் அடிக்கிற அவருக்கு மேல் அடிக்கிற ஒரு சத்தம் கேட்கிறது ஒரு குதிரை வீரருடைய சத்தமும் கேட்கிறது அப்போது அந்த முஷ்ரிக்கை முன்னால் இருக்கிற முஷ்ரிக்கை பார்க்கிறார் அவர் மல்லாக்க விழுகிறார் தலை முகம் மேலே உள்ள முறையிலே கீழே விழுகிறார் இந்த முஸ்லிம் களத்திலே ஒரு முஷிரிக்கை கொண்டு அல்லது முஸ்லிமை எதிர் முஷரிக்கையை எதிர்கொள்கிறார் அப்போது ஒரு சத்தம் கேட்கிறது சவுக் சாட்டையினால் அடிக்கிற ஒரு சத்தம் ஒரு குதிரையினுடைய சத்தம் அவருக்கு கேட்கிறார் ஆனால் குதிரையும் அங்கே குதிரையும் இல்லை சாட்டையும் அவருடைய கண் முன்னால் இல்லை ஆனால் தனக்கு முன்னால் இருந்த அந்த முஷ்ரி கீழே விழுகிறார் அவரை ஆஹ் பார்த்த போது அவருடைய முகம் கடுமையாக காயப்பட்டிருந்தது சாட்டையினால் அடிக்கப்பட்டது போல ஆஹ் அவர் வந்து ரசோல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் இந்த செய்தியை சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீ சொன்னது சரிதான் இது மூன்றாவது வானத்திலிருந்து நமக்கு கிடைத்த உதவியாகும் என்று ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே போல முஸ்னத் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் முஸ்னத் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸிலே ஒரு அன்சாரி சஹாபி அவர் தோற்றத்தில் கொஞ்சம் ஷோர்ட் ஆனவர் குட்டையானவர் அவர் அப்பாஸ் அலில்லவர்களை கைதியாக பிடித்துக் கொண்டு வருகிறார் அந்த நேரத்தில் அப்பாஸ் அலி உள்ளானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை கைதியாக பிடித்துக் கொண்டு வந்தார் அப்போது அப்பாசுலி அல்லான்வர்கள் சொன்னார்கள் யாரோ சொல்லல்லா இன்னஹா தல்லாஹி அசரணி அசரணி யாரோ அல்லா நிச்சயமாக இவர் என்னை பிடிக்கவில்லை பிடித்துக் கொண்டு வந்தது ஒரு ஒரு அன்சாரி ஒரு அன்சாரி தோழர் அவர் தோற்றத்தில் குட்டையானவர் ஆனால் அப்பாஸ் அலி அல்லான்வர்கள் என்ன சொல்கிறார்கள் என்னை இவர் பிடிக்கவில்லை என்று சொல்கிறார்கள் என்னை பிடித்தது ஒரு அழகிய தோற்றத்தில் உள்ள ஒரு மனிதர் என்று சொல்கிறார்கள் ஒரு குதிரையிலே வந்துதான் அவர் என்னை பிடித்தார் ஆனால் அவரை இங்கே காணவில்லை என்று சொல்கிறார் இந்த உங்களுடைய கூட்டத்திற்குள் அவர் இல்லை என்று சொன்னபோது அன்சாரி சொல்லுகிறார் நான் தான் பிடித்தேன் யாரோ சொல்லலா என்று திரும்பவும் சொல்கிறார் அப்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீ அமைதியாக இரு அல்லாஹுத்தாலா ஒரு சங்கையான மலக்கை கொண்டு உனக்கு உதவி செய்தான் என்று ரசல்லா அலுஸ்லாம் அவர்கள் அந்த அன்சாரி தோழருக்கு சொன்னார்கள் இந்த செய்தியும் பதிலே மலக்குகளை கொண்டு அல்லாஹுத் ஆலா முஸ்லிம்களுக்கு உதவி செய்தான் என்பதை காட்டக்கூடிய ஆதாரமாக இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் இவ்வாறு அல்லாது பதிலே முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு மலக்குகளை கொண்டு உதவி செய்தான் என்பதை குரானும் ஹதீஸும் சொல்வதை நாம் பார்க்கலாம் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த இடத்திலே நாம் புரிய வேண்டிய ஒரு விஷயம் ஈமானோடும் தவக்குலோடும் நாம் ஒரு காரியத்தை முன்னெடுக்கிற போது நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி நமக்கு இருக்கும் ஈமானோடு தவக்குலோடும் காரண காரியங்களை மேற்கொண்டவர்களாக நாம் பயணிக்கிற போது அல்லாஹ் ஏதோ ஒரு கோணத்தில் நமக்கு உதவி செய்வான் அப்ப அங்கே நாம் பார்க்கிறோம் ஏற்பாடு செய்வதற்கு முதல் மஷூரா செய்கிறார்கள் பிறகு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிறார்கள் துவா கேட்கிறார்கள் காலையிலே யுத்தம் ஆரம்பிக்க போகிறது அந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் துவா கேட்கிறார்கள் யுத்தத்திலே இறங்குகிறார்கள் அப்போது மலக்குகளை கொண்டு அல்லாஹு உதவி செய்கிறார் எனவே இந்த விஷயத்தில் நாம் தெளிவோடு இருந்தால் அல்லாஹுடைய உதவியால் நாமும் உலக விஷயங்களில் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் எதை நம்ம முன்னெடுக்கிற போதும் இந்த வழிமுறைகளை கடைபிடிக்கிற நேரத்தில் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஆஹ் பதிர்காலத்தில் நடந்த சில சம்பவங்கள் பரவலாக சொல்லப்படுவதுண்டு ஆனால் அதனுடைய அறிவிப்பாளர் வரிசைகளிலே சில விமர்சனங்கள் இருப்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவ்வாறு பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு சம்பவம் தான் சவாத் ரொதியல்லாஹூ அன்பு அவர்களுடைய சம்பவம் ஆகும் சவாதி புனு ரசியா ரொதியல்லாஹூ அன்பு அவர் பதில் கலந்து கொண்டவர் அதுல மாற்று கருத்து கிடையாது அதே போல பதருக்கு பிறகுள்ள யுத்தங்களிலும் அவர் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த அல்லாஹு அன்பு ஆஹ் அதாவது ரசூல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வீரர்களுடைய சஃப்புகளை முஸ்லிம்களுடைய சஃப்புகளை சஃப் வரிசைகளை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிற போது இவர் வயிற்றை முன்னால் தள்ளி கொண்டிருக்கிறார் ரசூல் சுலல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய கையில் இருந்த ஒரு குச்சியினால் அவருடைய வயிற்றை ஆஹ் வயிற்றிலே குத்தி சவாத் உன்னுடைய வயிற்றை உள்ளே எடுத்துக்கொள்ள என்று சொன்னார் அப்போது சவாதர் அலி அல்லானவர்கள் யாரோ நீங்கள் என்னுடைய வயிற்றை காயப்படுத்தி விட்டீர்கள் அல்லது வயிற்றிலே நோவினை ஏற்படுத்தி விட்டீர்கள் நான் பழி தீர்க்க வேண்டும் உங்களிடம் பழி தீர்க்க வேண்டும் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய வயிற்றை திறந்து காண்பித்தார்கள் பழி தீர்த்துக்கொள்ள என்று அப்போது சவாதர் அலி அல்லாஹு அனுபவர்கள் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களை கட்டி அணைத்து அவர்களுடைய வயிற்றிலே முத்தமிட்டார்கள் அப்போ அல்லாவுடைய தூதர் கேட்கிறார்கள் சவாதே இவ்வாறு நீ செய்வதற்கு காரணம் என்ன என்று அதற்கு ஆஹ் சவாத் சொல்லுகிறார் ரசூல் அல்லா என்னுடைய இறுதி இப்போ நிலைமையை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்னுடைய இறுதி தொடர்பு உங்களோடு இருக்க வேண்டும் என்னுடைய மேனி உங்களுடைய மேனியில் பட்ட நிலையில் நான் மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதனால் தான் இவ்வாறு செய்தேன் என்று சொன்னபோது ரசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அவர்கள் சவாதுக்காக வேண்டி துவா செய்தார்கள் என்கிற ஒரு செய்தி அஹ் இமாம் இபுனி இபுன் இசாத் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அதே போல இபுன் ஹிஷாம் ஆஹ் அவர்களும் இதை பதிவு செய்திருக்கிறார்கள் இவ்வாறு பல்வேறு அஹ் கிரந்தங்களிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டாலும் இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன ஆஹ் சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது ஆதாரமாக தான் இது ஒரு ஒரு பொய்யான சம்பவம் கிடையாது என்று கூறுகிறார்கள் ஒல்லாகு இது ஒரு வரலாற்று சம்பவம் என்பதனால் இதிலே அக்கைதா ரீதியான அல்லது வேறு அமல் ரீதியான விஷயங்கள் எதுவும் இல்லை என்பதனால் உலமாக்கல் தாயிகள் அவர்களுடைய பயான்களிலே இதை குறிப்பிடுவது வழக்கம் இருந்தாலும் நாம் மாணவர்கள் என்கிற அடிப்படையில் இந்த சம்பவத்தின் வரலாற்று இந்த சம்பவத்தின் அறிவிப்பாளர் வரிசையிலே அஹ் சிக்கல் இருக்கிறது என்கிற ஒரு தகவல் நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை உங்களுக்கு குறிப்பிட்டேன் அதே போல இன்னும் ஒரு பேமஸான சம்பவம் தான் உமைருபுனுல் ஹுமாம் ரதாஹூ அன்பு அவர்களுடைய சம்பவமாகும் உமைருபுனு ஹுமாம் அல் அன்சாரி ஹதி அன்ஹு அவர்களுடைய சம்பவம் அதாவது ரசூல் சலுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் களத்திலே நின்று கொண்டு சொல்கிறார்கள் விட விசாலமான நீங்கள் எழுந்து வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார்கள் இந்த நேரத்திலே உமேர் புல் ஹமாம் ரலியுல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாவை பார்த்து கேட்கிறார்கள் அ ஜன்னத்து அர்துஹஸ்ஸமா வாது வல் அருத் வானங்கள் பூமியை விட சுவர்க்கம் விசாலமானதா என்று கேட்கிற போது அல்லாஹுடைய தூதர் ஆமாம் என்று சொன்னதும் அவர் தன்னுடைய கையிலே பேரிச்சம் பழங்களை வைத்திருந்தார் அவர் பஹின் பஹின் என்று சொல்லி சீச்சி என்று சொல்லி அந்த பேரிச்சம் பழங்களை வீசுகிறார் அவர் சொல்லுகிறார் இந்த பேரிச்சம் பழங்களை சாப்பிடுகிற அளவுக்கு நான் உயிரோடு இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கை நின்றதாக மாறிவிடும் என்று சொல்லி பேரிச்சம் பழங்களை கையிலிருந்து வீசி அறிந்துவிட்டு போராடி அந்த யுத்தத்திலே அவர் கொலை செய்யப்பட்டார் என்கிற சம்பவம் இதுவும் ஒரு பிரபல்யமான சம்பவமாகும் இந்த சம்பவம் இபு இந்த சம்பவத்தை இமா பிபுன் இஹாத் அதே போல இம்மா இபுன் ஹிஷாம் போன்றவர்கள் அவர்களுடைய சீராவிலே கொண்டு வருகிறார்கள் ஆனால் இதன் அறிவிப்பாளர் வரிசை துண்டிக்கப்பட்டதாகும் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இந்த சம்பவமும் தாயிகளால் உலமாக்களால் பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு சம்பவமாகும் இருந்தாலும் இதன் அறிவிப்பாளர் வரிசையில் சிக்கல் இருக்கிறது என்ற தகவலை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே பதிலோடு தொடர்பான இன்னும் சில முக்கியமான தகவல்கள் இருக்கின்றன அவற்றை எதிர்வரக்கூடிய வகுப்புகளிலே நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல அல்லா ஜில்ல ஷானோல நாம் பார்க்கக்கூடிய அல்லாஹுடைய தூதரின் இந்த சீராவில் இருந்து படிப்பினை பெற்று அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த நம் எல்லோருக்கும் தௌஃ செய்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب